எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு திரைப்படம் எடுத்திருந்தேன், தேடினேன் வந்தேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் படங்கள் எதுவும் பண்ணலை. மோகன் ராஜா சாரோட வேலைக்காரங்களை ஒர்க் பண்ணேன். அவரோட இந்த படம் தான் மணிபாதை. நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நண்பர்கள். இது சொல்ல போனோம்னா இது எங்களுக்காக ஒரு டேர்னிங் பாயிண்ட், எங்களுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நல்லா பயன்படுத்தியிருக்கோம். படத்தை நல்ல விதமாக எடுத்திருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த படம் வந்து ஆக்சுவலாக 2020லேயே முடிஞ்சிடுச்சு. ஃபெப்ரவரி மார்ச்சில் ரிலீஸ் ஆக வேண்டியது. கொரோனானால இப்போ இவ்வளோ தூரம் தள்ளி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டிய டைம்லேருந்து ஒரு 2 வருஷம் தள்ளி ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சங்கடம் இருக்குது. என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எங்கள் படத்தில் வந்திருக்கிற சில காட்சி அமைப்புகள் சமீபத்தில் வந்து பெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு படத்தில் கூட வந்திருக்கு. பட் அது வந்து ஒரு தற்செயலான சம்பவம். இதை நான் எதுவும் தவறாக சொல்ல கிடையாது, தற்செயலான சம்பவம். ஒரு படம் லேட்டாக ரிலீஸ் ஆகும்போது என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். மற்றபடி மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. நாங்கள் யாரையும் கம்பேர் பண்ணல, தப்பாக எடுத்துக்குவேன்னா. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நிறையா பேர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே ஒரு படம் எடுத்தாங்க, அது சரியாக போகலை, மறுபடியும் சினிமாவை எடுத்திருக்காரு மாதையன் சார் வந்து இதுக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் நம்பிக்கையாக எடுத்திருக்கிறாங்க, நிச்சயமாக இந்த படம் தப்பு பண்ணாது. ஸோ இந்த படம் வந்து புதுசாக ப்ரொடியூசர்ஸ் வர்றதுக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே சொன்னேன். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த கம்பேரிசன் வந்துடக்கூடாது, அதில் வந்துச்சு இதில் வந்திருக்கேன் அப்படிங்கிறது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.